அரைச்சிருவாட்டியா நல்ல மிளகாய் மட்டும் அரைச்சி உப்பு வச்சு கண்ணல கொண்டு தப்பிட வேண்டியதான் தாரேன் சொன்னப்புறம் உடியான பாரா சரு இங்க பாரு சரு உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு சரு நான் கஞ்சி குடிக்கணுமா வேண்டாமா சாப்பிடு சரு உனக்கு சாப்பிடக்காக தான் கஞ்சி எடுத்து வந்து வச்சிருக்கேன் சாப்பிட விடாம இப்படி பண்ணிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சரி சரு சாப்பிடு கோச்சுக்காத பேதி எடுப்ப அந்த கஞ்சி குடிக்க விட மாட்டேங்கானே இன்னும் மாணிக் இந்த நெட்டச்சிய பத்திட்டு இருக்காரு இந்த மூதேவி அவரே திங்கிற மாதிரி பாக்குறா மாணிக் ஏன் அப்படி உட்கார்ந்திருக்கீங்க சாப்பிடுங்க ஆ சரி சரோஜா நீங்களும் சாப்பிடுங்க சரோ உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டனே சரோ எனக்கா ஆட்டுக்கறி பிடிக்கும் இந்த கஞ்சி தூக்கி தட்டிட்டு ஆட்டுக்கறி வச்சு எடுத்து வாங்க சாப்பி சரோமா உனக்கு கஞ்சி குடிக்க முடியலையா நான் என்ன என் கையால அள்ளி ஊட்டி விடட்டுமா சரோ வேளங்கிர நாசமா போறோம் எனக்கு கை இருக்கு நானே சாப்பிடுவேன் அப்படி கையில அள்ளி சாப்பிட முடியல பானையோட தூக்கி வாயில ஊத்திடுவேன் நீங்க சாப்பிடுங்க அள்ளி சரோக்கு என் மேல எவ்வளவு அன்பு என்னை பார்த்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லியா என்ன ஒரு மாதிரி பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்கான் என்ன நீ ஒளிஞ்சு போற மணி சாப்பிடுற அழகே தனி சரோ என்னை திரும்பி பார்த்தாதானே ஒரு வாய் கஞ்சி குடுத்துட்டு ஒயாம கூப்பிட்டுட்டே இருக்கான் இத்தனை பயண கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும் சரு பாரு சரு நாலு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நாங்க கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம் ஆமாங்கில் நாங்க கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம் நீங்க கஞ்சி குடிக்கல வாங்க நீங்க ரெண்டு பேரும் தாம வீட்ல தான போய் சாப்பிடுவீங்க இன்னைக்கு என்ன இங்க கொண்டு வந்துட்டீங்களோ இல்லங்கில் இது எங்க வீட்டு கஞ்சி இல்ல உங்க வீட்டு கஞ்சி தான் நீங்க எதுக்கு வீட்டுக்கு போல அங்கில் நாங்க வீட்டுக்கு போல தான் இருந்தோம் உங்க மகன் தான் கஞ்சி குடிக்க கூப்பிட்டவே தான் வந்தோம் ஆனந்த மாணிக்க என்ன இதெல்லாம் இப்ப கஞ்சி குடிக்க நான் தப்பா கூட்டிட்டு வந்தேன் குழந்தை இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரல வீட்லயே எதுவுமே சமைக்கலையா அதான் நம்ம வீட்டுல அம்மா நிறைய கஞ்சி கொடுத்துட்டு இருந்தா அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கோம்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா உங்க அம்மா தோட்டத்துல கஞ்சி இருக்குன்னு சொன்னா அதனாலதான் இங்க வந்தேன் எனக்கு கஞ்சி இல்லையோ ஐயோ இவர் கஞ்சி தான் நம்மளுக்கு தந்திருக்காவளோ அதான் கோமா இருக்காரு நான் போய் அலைஞ்சிட்டு பசியில கஞ்சி குடிக்கலாம்னு வந்தேன் ஏன் கஞ்சி எடுத்து இந்த பிள்ளைகள் கொடுத்துட்டீங்களே நான் என்னத்தில சாப்பிடுவேன் இப்ப நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கல இத சாப்பிடுங்க நான் வீட்ல போய் சாப்பிட்டுடி வாய மூடல எல்லாம் ஒன்னாலதான் அப்பே வருவானே அவனுக்கு சாப்பாடு வைக்கணுமேனு நினைப்பில்ல உனக்கு இத்தனை நாள நீ ஒழுங்கா தானே இருந்தா இன்னைக்கு என்ன எல்லாம் புதுசா நடக்குது எத்தனையோ பேர் இந்த தோட்டத்துல வேலை செய்யாவ அவளுக்கு எல்லாம் நான் சாப்பிடிய சோத்தான் எடுத்து கொடுத்தியலோ இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்கீல என்ன வேலை செய்ய வந்தா அவ சாப்பாடு அவன் எடுத்துட்டு வரணும் நான் சொல்லிதானே வேலைக்கு சேர்த்தேன் இதெல்லாம் என்ன புது பழக்கம் என் மகன் கூப்பிட்டா உங்க ரெண்டு பேருக்கும் எங்க போச்சு அறிவு பொம்பளை பிள்ளைகள் மாதிரி நடக்கிறீங்கள நீங்க ஆம்பளை பிள்ளைகள கூட்ட உடனே ஓடி வந்து சாப்பிட உட்காந்துருவீங்களோ உங்க மகன் கஞ்சி இருக்குன்னு சொன்னவளா வேஸ்டா குடிக்க வந்தாங்க வேஸ்டா போன என்ன நாங்க தூர ஊத்துனா என்ன நீ வேலைக்கு வந்தா உன் வீட்டுல தானே போய் சாப்பிடணும் இது யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவ குழந்தை நான் உன்னை வேலைக்கு சேர்க்கும் போது என்ன சொன்னேன் சரோஜா உங்ககிட்ட நான் என்ன சொல்லி சேர்த்தேன் ரெண்டு பேருக்கும் எதுவுமே ஞாபகம் எல்லாம் போச்சு இப்ப அவங்கள சத்தம் படாதுங்கப்பா நாங்க தான் தப்பு பண்ணோம் நான் தான் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் வேலை செஞ்சுட்டு பசியோட இருக்காங்களேன்னு கூப்பிட்டேன் வேலை செஞ்சா எல்லாரும் பசியோட தான் இருப்பாவ உங்க அப்பா மட்டும் என்ன பசி இல்லாமலையா இருக்கான் அவ்வளவு தூரம் போய் அழிஞ்சிட்டு தோட்டத்துல கஞ்சி வச்சிருக்கேன்னு உங்க அம்மா சொன்னா அதனால இங்க நடந்து வந்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல மாணிக்கம் சரி எங்க நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வரோம் ஆமா எங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கஞ்சி வேண்டாம் பாரு அவ்வளவு கஞ்சி மனசார போட்டுட்டு போதுவே இவ்வளவு கஞ்சி வீணா போயிருக்கு ஒரு ஒரு அரிசியை உருவாக்க எவ்வளவு பாடுபடியும்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா எப்படி போட்டு போது பாரு நீ கொடுத்ததுக்கு என்ன மதிப்பு இருக்கு எப்ப நீங்க பேசின பேச்சு சரியாப்பா சாப்பிட்டுட்டு இருக்க பிள்ளைகள்ட்ட போய் இப்படி பேசுவியலா அதனாலதான் அவ எப்படி வச்சுட்டு போறாவ என்ன ஒழுங்கா சாப்பிட கூட செய்யலப்பா பேசிக்கிட்டா உட்கார்ந்துட்டு இருந்தோம் அதுக்குள்ள இப்படி ஏசிட்டியலப்பா நாங்க பண்ண தப்புக்கு அந்த பிள்ளைகள் என்ன பண்ணோம் நீங்க பேசுற பேச்ச தாங்க முடியாமதான் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க நான் அப்படி என்னல சொன்னேன் எனக்கு அஞ்சு இருக்கோம்னு நான் அவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு இங்க வந்தேன் அது வீட்டுல போய் தானே என்னால சாப்பிடும் சாப்பிட வேண்டியதானு கேட்டேன் அது கோவம் வந்துருமா அந்த பிள்ளைகளுக்கு நான் பார்த்தது வேற யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவ தோட்டத்துல கூத்தடிக்கானு சொல்லுவாவ இந்த அவமானம் எல்லாம் உங்களுக்கு தேவையா உங்க அப்பனுக்கு கெட்ட பேர் வாங்கி தரலான்னு பாக்குறீங்களோ
மான மரியாதையோட இந்த ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேல, என் மரியாதையை கெடுக்கிற மாதிரி பண்ணாதுங்க. இதுக்கு மேல அதுவ கூட உட்காந்து சாப்பிட்டியல்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. இப்ப ரெண்டு பேரும் பாவம்ப்பா, வாய மூட ஆனந்து. இப்ப அது கஷ்டப்பட்டு பிள்ளைப்பா, சாப்பிடும் போது ஏன்பா எழுப்பி விட்டிய? நான் எழும்பி போங்கன்னு சொன்னனோ? இதுக்கு மேல இப்படி எல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் சொன்னேன். அதுவும் எழுப்பி ஒன்னா நான் என்ன செய்வேன்? இப்ப நீங்க பேசுன வார்த்தை ஒண்ணுமே சரியில்லப்பா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னது உனக்கு பிடிக்கலையா? ஓ அப்பனே எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய ஆயிட்டியோ? இனி இந்த மாதிரிலாம் நடக்காதுல, அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு சாப்பாடு இல்ல, நான் சாப்பாடுக்கு எங்க போவேன்? வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, எல்லாம் நம்ப எடுத்துட்டு வரீங்க. இருங்க, வீட்லயே எனக்கு கஞ்சிதானா? எல்லாத்தையும் எல்லாரும் குடிச்சு காலி பண்ணிட்டாவெல்லாம் இங்க இருக்கிறதான்னு சொல்லி அனுப்புனா. நீங்க என்னடானா இங்க வேண்டாப்பு வேலையை பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்க அப்ப பட்னி தான் கிடக்கணும். இப்ப எனக்கும் கஞ்சி வேண்டாம், இது வேணா நீ சாப்பிடு. ஏல அதுவளுக்கு சொல்றதுதான் உங்களுக்கும் சொல்லியே. ஒரு ஒரு அரிசிய நான் என்ன பாடுபட்டு விளைய வைக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? ஒழுங்கா ஒரு சோறு இல்லாம சாப்பிட்டுட்டு எழுமணும். எங்கேயாவது சட்டியோட கஞ்சி கிடக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும். கஞ்ச குடிச்சிட்டு ரெண்டு பேரும் எழுந்து போங்க. சி, வர வர எங்க அப்பா சரியே இல்ல. முதல்ல அப்பா மாத்தி ஆகணும். சாரு பாவம். சே, ரெண்டு பேரும் பாவம். குழந்தை வீட்டுல சாப்பாடே இல்லையா? என்ன சாப்பிடுவாங்க வீட்டுக்கு போனா கூட? அப்பா இப்படி பண்ணிட்டாரு, குழந்தைய நான் தான் சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டேன், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். குழந்தை பாவம். Hi friends, in the video, please, can you comment below?